எல்லோருக்கும் வணக்கம். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் மகேஷ் அவர்களே, மேடையில் இருக்கும் அனைத்து பெரிய மனிதர்களே, இப்படி எனக்கு பேச தெரியாது, பட் ஆனால் ரொம்ப 2 வருஷம் கழிச்சு ஒரு மறைஞ்சி வாழற பாஷாய் பாய் மாதிரி வெளியே வராமல் இருந்தேன். இதில் வந்து வந்தே ஆக வேண்டியதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. நானும் மரியாதைக்குரிய நண்பர் உதய் அவர்களும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் போனி சருக்கு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நானும் என்னோடய அடுத்த படத்தை அவருக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ போனி சார், போனி கபூர் சார் அண்ட் ராகுல் இந்த படத்தை பண்ண ஜி சினிமா இவங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ட்ரெய்லர் அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது முக்கியமான ரீசன் வந்து எல்லாருமே சொன்னாங்க, எனக்கு வந்து உதய் அவர்களை பார்க்கும்போது பயமாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு அவர் ஒரு 12 வருஷமாக தெரியும். அவர் வந்து அப்போது நடிக்க வரல, ப்ரொடியூசராக தான் இருந்தார். எனக்கு அந்த கான்வர்சேஷன் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப நேரம் நாங்கள் சினிமாவை பற்றி ராத்திரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ நான் கேட்டேன், என்ன உதய் இவ்வளோ சொல்கிறீங்களே, எப்படி நீங்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு படத்தை பற்றி கேட்டேன். அவர் என் தோளில் கை போட்டிருந்தார். கை போட்டு அவர் சொன்னார், எனக்கும் அந்த டவுட் இருந்தது, நான் போய் எடுத்து அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் படம் கொஞ்சம் சுமாராக தானே இருக்குது, படம் இப்படி இருக்கு அப்படி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இன்னொரு வாட்டி எடுக்கலாமான்னு. ஐயோ சார் ஹாலோ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே எனக்கு வந்து அந்த பயம் ஃபீலிங் வந்ததே இல்லை. அண்ட் ரொம்ப ரொம்ப இந்த எல்கேஜி படத்துக்கு வந்து பட் உதய் அவர்கள் அவரோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அரசியலில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எல்லா கட்சியில் இருக்கிறவங்க கிட்டும் பேசி தான் அந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும்னு சொல்லிட்டு பல அரசியல் தலைவர்கள்கிட்ட அண்ட் 17-18 எலெக்ஷன், 17-18 வருஷமாக எலெக்ஷன் வந்து ஜெயிக்காத நிறையா பேர்கிட்ட, அது மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசணும். இவங்க எல்லா கட்சியில் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து யாருமே மறுக்காமல் சொன்னாங்க. அது என்ன அப்படின்னா, மறைந்த தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட உழைப்பு, கலைஞர் அவர்களோட உழைப்பு. அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து கலைஞர் அவர்களோட அப்ரோச்சபிலிட்டி, அதாவது யார் வேணாலும் அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் உழைப்பு அப்படின்றத பற்றி இப்போ தான் வந்து உதய் அவர்கள் வந்து அரசியல் வந்திருக்காரு, படங்களில் 10 வருஷமாக நடிச்சிட்ருக்காரு, பட் அப்ரோச்சபிலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல ஆசைப்பட்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் மே 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மே 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து ஆட்சிக்கு வந்து பதவி ஏற்றிருக்கிற அன்றைக்கி நாளைக்கு காலையில் ஒரு 11:30 நான் அப்போ தான் அந்த கோவிட் செகண்ட் வேவ் பீக்கில் இருக்கும்போது, யாருமே தெரியாத ஒரு சின்ன பையன், 28 இயர்ஸ், அந்த பையன் வந்து ஆக்சிஜன் ட்ராப் ஆகி பயங்கரமாக ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்காம திண்டாடுறதா எனக்கு கால் வந்தது. எனக்கு அந்த பையனை யாருமே தெரியாது. கல்யாணம் ஆகி 6 மாதம் தான் ஆயிருந்தது. நான் என் சோர்ஸ் ஃபுல்லாக ட்ரை பண்ணி யார்கிட்டலாம் பேச முடியுமோ, நிறைய ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிற, யாராலையுமே எதுவுமே முடியல. எனக்கு வந்து உதய் அவர்கள், அவங்க ஒய்ஃப் கிருத்திகா அவர்கள்லாம் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுக்காகவும் கேட்டதே கிடையாது அவங்ககிட்ட. பட் பதவி ஏற்கிறாங்க, இன்றைக்கி நாளில் போய் அவங்களுக்கு கால் பண்ணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. பட் ஸ்டில் ஒரு பையன் கல்யாணம் 6 மாதம் ஆகுது, உயிருக்கு போராடுறான் அப்படின்னும்போது நான் கால் பண்ணேன். கால் பண்ணி அடுத்ததுலேருந்து இல்லை நாங்கள் என்ன இந்த மாதிரி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்றைக்கி கிருத்திகா அவர்கள் ஃபோன் எடுத்தாங்க. அண்ட் கம்ப்ளீட் உதயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் அதுக்காக வேலை பண்ணாங்க. ஈவினிங்காக ஒரு 7 மணிக்கு அந்த பையனுக்கு பெட்டு கிடச்சிது. ஸோ அப்ரோச்சபிலிட்டி நான் சொல்லியிருந்தேன். எந்தளவுக்கு யாரோ ஒருத்தர், என் ஃபேமிலி கிடையாது, பணக்காரன் கிடையாது, ஒரு பையன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஆக்சிஜன். நான் இந்த கதையை வந்து இன்றைக்கி ஸ்டேஜ் இங்கே வந்திருக்கேன் இல்லை, இது நடந்தது போன வருஷம் மே 7ஆம் தேதி ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப தயக்கத்தோடு தான் கால் பண்ணேன். ஒரு முக்கியமான நாள் அவங்க லைஃப்பில், தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள். பட் ஒரு பையனுக்கு அங்கே ஹாஸ்பிட்டல் பெட் அப்படின்னும் போது அதை ரீச் பண்ணி வாங்கி தர முடிஞ்சது. ஐ தேங்க் என்டையர் கிருத்திகா இருந்து அங்கே எங்கே போனாங்கன்னு தெரியல. அண்ட் உதயோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் அதில் பார்த்தா இருந்தாங்க. ஸோ இந்த அப்ரோச்சபிலிட்டி அவர்கிட்ட நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனும் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் உதய் அவர்களே, இந்த படமும் சரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லா முயற்சியும் வெற்றி அடைய. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் சொல்ல வர விஷயம், அருண்ராஜா காமராஜா இந்த படத்தில் வந்து பர்சனலாக அவருக்கு ஒரு பெரிய லாஸ். அதை மீறி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் எடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். Article 15 இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் இந்தியன் சினிமா. ஸோ அந்த படத்தோட ஒரு தமிழ் ரீமேக் அப்படின்றது நம்ம ஊருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒரு ஜெய் பீம், பரியேறும் பெருமாள், பா ரஞ்சித் அவர்களோட படங்கள்லாம் வரும்போது, அசுரன்லாம் வரும்போது இல்லாத ஜாதியை திருப்பி பேசுகிறாங்க, இல்லாத ஜாதியை இப்போ எதுக்கு கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பரவலாக சில பேர் பேசுகிறத பார்க்க முடியுது. அது உண்மை கிடையாது. அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள், 1 வாரம் முன்னாடி யூபியில் வந்து ஒரு பொண்ணு கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன 13 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கு. ஒரு தலித் பொண்ணு,
அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரே அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. இது இந்தியாவில் நடந்திருக்கு, எங்கேயோ இந்தியாவில் நடந்திருக்கு, இது யூபியில் நடந்திருக்கு. நம்ம ஊரில் என்ன அப்படின்னா, இன்னும் 445 கிராமம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் அஃபிஷியலாக ஒரு ஆர்டிஐ மூலமாக தெரிய வந்திருக்கு, அன்டச்சபிலிட்டி அதாவது தீண்டாமை இன்னும் ஆக்டிவாக இருக்கிற கிராமங்கள் 445 தமிழ்நாட்டில் இருக்குது. பர்சனலாக நான் கபாலி படம் ரிலீஸ் ஆகும்போது சத்தியமங்கலம்ல ஷூட்டிங்கில் இருந்தபோது அங்கே ஒரு பெரிய காலேஜில் படிக்கிற 4-5 பசங்க வந்து பார்க்க வந்தாங்க. நான் கேட்டேன், அதை படம் பார்த்தீங்களா அப்படி இருக்கு. அண்ணா படம் பார்க்கலண்ணா, ரஜினி படம் ஆச்சுதான், ரஜினி சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா, இல்லைண்ணா அந்த அளவுக்கு படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. இது சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னதில்லை, படம் எடுத்தது பாரஞ்சது அதில் பேசின விஷயங்கள்னு சொல்லிட்டு காலேஜில் படிக்கிற பசங்களுக்கே அந்த ஜாதின்ற விஷயம் ஊறி போயிருக்கிறது ரொம்ப ஷாக்கிங்கான ட்ரூத். அப்படி இருக்கும்போது இன்னும் பல நெஞ்சுக்கு நீதி படம் மாதிரி படம் வரணும், அண்ட் நிறைய பேரோட மைண்டில் அந்த மாதிரி தாட்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ், ஏன்னா நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் கரப்ட், ஒரு 30 வயசு 25 வயசு மேலே இருக்கிற எல்லார் மனசுலையும் ஆழமாக இது பதிஞ்சிருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 வயசுலேருந்து இருக்கிற குழந்தை மனசுலையாவது இது இல்லை அப்படின்னு பதிய வைக்கணும்னா இது மாதிரி நிறையா பதிவுகள் வரணும். இங்கே நிறைய படத்தில் ரவுடி, டான், கொலகாரன், பொறுக்கி அப்படின்ற மாதிரி ஹீரோ காமிக்கிறத நம்ம மாசாக பார்க்குறோம். டான் நான் சொல்ல, நீங்கள் காலேஜ் பட் நிறையா ரொம்ப வன்முறையாக இருக்கிற ஹீரோவாக பாவம் அவனே கஷ்டப்பட்டு போதை பொருள் விற்கிறான், அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்ற மாதிரி படங்கள் நிறையா வரும்போது அது இன்றைக்கி இருக்கிற பசங்க மனசில் ஆழமாக போய் பதிஞ்சு அதை மாதம் அவன் நினைக்கும் போது இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் மாதிரி ரொம்ப சோஷியலாக, பிகாஸ் ஃப்ரம் ஓகே ஓகே டு நெஞ்சுக்கு நீதி டு மாமன்னன் ரொம்ப ரொம்ப பெரிய ஜேர்னியாக இதை பார்க்குறேன். இவ்வளோ பேர் உங்கள் பேர் சொன்னால் கைத்தட்டுற அளவுக்கு இவ்வளோ பேர். ஸோ நீங்கள் எல்லாம் சினிமா ரசிகர்களாக இருக்கலாம், அண்ட் அரசியலில் அவரை ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம், அவர் நீங்கள் வந்து உங்களோட ஒரு தலைவராக எடுத்துக்கிட்டதாக இருக்கலாம், ஆனால் எங்கே எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்திருந்தாலும் உங்கள் ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து அதை நீங்கள் போய் அவர் படத்தில் பண்ணுற மாதிரி கேட்டிங்கன்னா, ஐ திங்க் தட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் நெஞ்சுக்கு நீதி அண்ட் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படம் வந்து 20 May ரிலீஸ் ஆக போகுது, கண்டிப்பாக இந்த தியேட்டரில் போய் நீங்கள் செம்மையாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் என் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த ப்ரொடியூசர் சந்தோஷமாக நிறைய ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவார். நன்றி, வணக்கம்.